வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, எஸ் உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 மேட்ச் 16 ரிவ்யூ தான். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ். மும்பைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச், வின் பண்ணா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. குஜராத் ஜெயின்ஸ் அட்லீஸ்ட் இந்த டோர்னமெண்ட் முடிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு 2-3 வின்ஸ் ஆகுது வின் பண்ணணும்னு அவங்க நினைச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. இல்லைனா லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சும் ரொம்பவே சூப்பராக போச்சு. பட் ஹர்மன்பிரீத் கோர் என்ன சொல்றதுங்க, அதாவது பிளைண்டர் ஆஃப் இன்னிங்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது லாஸ்ட் ஒரு 37 பால்ல கிட்டத்தட்ட 98 ரன் அனுபவம் அடிக்கிற மாதிரி சிச்சுவேஷனுங்க. 94 ரன் இமேஜின் பண்ணி பாருங்க, 37 பால்ல 94 ரன். உமன்ஸ் கிரிக்கெட்ல நம்ம யாரையாவது எதிர்பார்ப்போமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது 180 மேல எந்த டீம் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய டீம் வந்தாலும் உமன்ஸ் கிரிக்கெட் சேஸ் பண்றது கஷ்டம். அதை அடிக்க முடியும்னா அது ஒரே ஒரு டீம் தான், அது மும்பை இந்தியன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் ஆர்சிபின்னு. பட் அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, 98 for 313 ஓவர்ஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹேலே மேத்யூஸ் 18 அவுட், நேட்ஸ் கைவர சீப்பா அவுட் ஆகிட்டாங்க. யாஸ்டிகா பாட்டி சூப்பரா விளாண்டாங்க ஆக்சுவலா 49. பட் ஹர்மன்பிரீத் கோர் அமலேக்கர் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க 13.3 98 for 3. அமலேக்கருக்கு பெரிய ரோலே இல்லை, அவங்க 10 balls 12 not out. பட் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைக் எடுத்தது கேப்டன் கவுர் தான். அல்டிமேட் இன்னிங்ஸ் எப்பா 95 not out பாத்து இமேஜின் பண்ணி வாங்க, 95 not out of 47 balls. அவரு ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அவங்க ஒரு கேட்ச் ஒண்ணு கொடுத்தாங்க, பழமான கேட்ச் ஆக்சுவலி விட்டாங்க, ஒரு ஃபாரினர் தான் விட்டாங்க அந்த கேட்ச, கையில வந்து இறங்குச்சு. ஐ திங்க் பிரைஸ் அந்த பிளேயர் தான் கையில வந்து வந்ததுங்க. அவங்க 40 ரன் தான் அங்கே பிடிச்சிருந்தாங்கன்னா வின் ஆக்சுவலா குஜராத் ஜெயின்ஸ். ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ண முடியும்னா அது கவுர் அடிச்சாதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, விட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட் சிஸ்டி தான், அல்டிமேட் இன்னிங்ஸ் பொழந்து கட்டிட்டாங்க ஆக்சுவலா. நீங்க ஹைலைட்ஸ் என்ன பாருங்க ஜியோ சினிமால, கான்பிடன்ட் இன்னிங்ஸ், விக்கெட் நல்லா பிளாட் விக்கெட் அது வேற விஷயம், பட் ஸ்டில் நீங்க அடிக்கணும்ல. அதாவது கவுரோட மொத்த வித்தையும் காமிச்சாங்க, ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் தான் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா கவுருக்கு வந்து டபிள்யூபிஎல்ல சம ரெக்கார்ட் இருக்கு, போன வருஷம் எல்லாம் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க, இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு பெருசா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணல. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் லோவா இருந்தது, பிளஸ் இன்ஜுரி வேற ஆயிட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல டோட்டலா அந்த பழைய ஹர்மன்பிரீத் கோரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சிங்கிள் ஹேண்டடா ஆக்சுவலா மும்பைக்கு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. மும்பையோட டக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க, ஓடி வந்து தூக்கிட்டாங்க ஹர்மன்பிரீத் கோரை. ஏன்னா அந்த லெவல்ல இருந்ததுங்க பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கவுர் இல்லாம வேற யார் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த டார்கெட்டை இந்த இவ்வளோ பால்ஸ்ல சேஸ் பண்ணிருக்க முடியாது. அவங்களோட முழு டேலண்ட் ஆக்சுவலா காமிச்சாங்க. ஸோ ஹர்மன்பிரீத் கவுர்னா ஒரு சம பிளேயர்னா ஏன் சொல்றோம்னா இதுக்காக தான், அல்டிமேட்டு. ஸோ ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைக் பேட்டிங் எடுத்தாங்க குஜராத். நல்ல ஸ்கோர் 190. கேப்டன் பெத் மூனி பேக் டு பேக் 50-66 சூப்பராக விளாண்டாங்க. ஹேமலதா ஃபென்டாஸ்டிக் இன்னிங் 74 of 40. அவங்க இந்த வாட்டி நம்பர் 3ல இறக்குனாங்க அண்ட் செமையாக விளாண்டாங்க. ஸோ பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால பாரதின்னு அப்புறம் இன்னொரு யாரோ ஒரு பிளேயர் டெபியூ பண்ணாங்க, அவங்களும் ஒரு கேமியோ விளாண்டாங்க, 10 balls 20 runs என்னவோ அடிச்சாங்க. ஸோ 190 நல்ல ஸ்கோர் தான் ஆக்சுவலாக குஜராத் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 190 நல்ல ஸ்கோர் தான். மும்பை போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைதா இஷாக் ஒன்ஸ் அகெயின் சூப்பராக போட்டாங்க, 4 overs 27 runs or 28 runs 2 wickets. ஸோ அதான் சொன்ன மாதிரி அவங்க வந்து நியூ பால்லையும் போட முடியும், டெத்லையும் போட முடியும், லாஸ்ட் ஓவர் அவங்க தான் போட்டாங்க. அவ்வளோ பெரிய அசெட் அவங்க. ஸோ செமையை யூஸ் பண்ணுறாங்க ஹர்மன்பிரீத் கோர் அவங்கள, அது மட்டும் டேம் ஷுவர். அண்ட் லாஸ்ட் பால் ஒரு ரன் அவுட், ஈஸி ரன் அவுட் அது விட்டுருவாங்க சைதா இஷாக். ஹர்மன்பிரீத் கோர் சமகாண்டை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஒரு மூமெண்ட் வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலே மேத்யூஸ் ஒரு 8 பாலுக்கு ரன்னே அடிக்கல, ஒரு பக்கம் யாஸ்திகா பாட்டியா வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா குரூப்பில் வந்தாங்க மேத்யூஸ் ஒரு 2-3 கவர்ஸில் பொழிச்சு பொழிச்சுன்னு போட அடிச்சாங்க, அப்புறம் அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் ஸ்கைவரும் மிடானில் தூக்கி கையில் குத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க, எல்லாருமே சீப்பாக அவுட் ஆயிட்டாங்க. லிட்ரலி மும்பை வேற அண்டர் பிரஷருங்க. அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அமலிக்கோர் அங்க வந்து ஆப்போசிட் சைட்ல நின்று அவங்க ஜாலியா பாத்துருந்தாங்க அர்மித் கோர் கவுர் அடிக்கிறத பாத்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ரோலே இல்லை, அவ்வளவு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்ல அவங்க 10 balls 12 runs நாட் அவுட்னா பாத்துக்கோங்க, அவங்களுக்கு பெரிய ரோலே இல்லை. ஜாலியா நம்ம டிவியில உட்காந்து மேட்ச் பார்த்த மாதிரி அவங்க நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து கவுரோட பேட்டிங்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் அது. கவுரோட இன்னிங்ஸை தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு இந்த மேட்ச்ல இல்லை. எஸ் குஜராத் நல்லா பேட்டிங் ஆனாங்க, அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். பட் செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு ஹர்மன்பிரீத் கோர். இன்னிங்ஸ் நீங்க எவ்வளவு நேரம் வேணா ஹைலைட்ஸ்ல பாக்கலாம், நானே கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி பார்த்துனேன் அட்லீஸ்ட். நான் அந்த அளவுக்கு இருந்தது, ஹிட்டிங்லாம் கிளீனா இருந்தது. இந்த அக்ராஸ் த பேட்லாம் இல்லை, ஸ்டெயிட் பேட் தான் எல்லாமே, செம்மையா விளாண்டாங்க ஆக்சுவலா. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க பிளே ஆஃப்க்கு. ஸோ அவங்களோட அந்த ஒரு ரேம்பேஜ் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு போன சீசன்ல இருந்து, அது மட்டும் டேம் ஷுர். பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஆப்வியஸ்லி நம்பர் 2 வந்து டெல்லி தான் வருவாங்கன்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் வந்து அமைது. ஏன்னா அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஆர்சிபியும் எப்படியாவது அந்த டாப் 2ல குவாலிஃபை ஆகணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு அந்த ஒரு டைரக்ட் ஃபைனல் விளையாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த மேட்ச் விளையாடி வின் பண்ணாதான்.
ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 3 எலிமினேட்டர்ல யூபி வாரியர்ஸ் எப்படியா பூந்து வருவாங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. குஜராத் ஜெயின்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ மிச்சம் இருக்க 4 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3 பொசிஷன்ல அந்த ரேஸ் இருக்காங்க. ஸோ இப்போதான் பயங்கரமா சூடு பிடிக்குது உமன்ஸ் பிரீமியர் லீக். பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி ரிமைனிங் மேட்ச் சமய போதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.